கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஜெபத்திற்கு எப்போதும் பதில் தருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா தந்தையே என்று நாங்கள் உமை அழைக்கும் போது எங்கள் குரலுக்கு செவி சாய்க்கிறவரே, எங்கள் கண்ணீரை கண்டு மனம் இறங்குகிறவரே, உமை போற்றுகிறோம், உமை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு 5:13 உள்ள இறை வார்த்தைகளின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களில் யாரேனும் துன்பற்றிருந்தால் அவர்கள் இறைவனிடம் வேண்டுதல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். நோயற்றவர்கள் உங்களில் யாரேனும் இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து நம்பிக்கையோடு எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் குணமடைவார்கள், ஆண்டவர் அவர்களை எழுப்பி விடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நோயிட்டிருக்கும் பொழுது இந்த நோய் நமக்கு சரியாகுமா இல்லையா என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிராமல் அமைதியாக இல்லாமல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அதுவும் எப்படி? நம்பிக்கையோடு. நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டும் பொழுது ஆண்டவரால் நம்மை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மை குணப்படுத்துவார், நாமும் வியாதியிலிருந்து விடுதலை பெறுவோம். ஆண்டவரை நம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து, நாம் துன்பத்தில் இருக்கும்போது கூட நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வருவதுண்டு. துன்பத்தில் இருக்கும் போதும் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். துன்பங்களை நீக்குபவர், துன்பங்களை மாற்றுகிறவர் ஆண்டவர்தான். ஏன் என்றால், மனிதர்களிடத்திலே நாம் கஷ்டங்களை துன்பங்களை சொல்லும்பொழுது நம்மிடம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டு மற்றவரிடத்தில் சென்று நம்மை பற்றி குறைவாய் எழுனமாய் பேசக்கூடும். ஆண்டவரே நம் துன்பங்களை கண்ணோக்கி பார்த்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அது முடியுமா இயலுமா என்றால் நிச்சயம் முடியும். யாக்கோபு 5:7 உள்ள இறை வார்த்தைகள் நாம் பார்க்கும் பொழுது எலியா நம்மை போல சாதாரண மனிதர்தான். அவர் இறைவனிடம் உருக்கமாக வார்த்தைகளை நாம் இங்கு மிக கவனமாய் கேட்க வேண்டும். அவர் இறைவனிடம் மிக உருக்கமாக வேண்டினார். 3 வருடம் 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டும் ஜெபித்தார், வானம் பொழிந்து பூமி நன்றாய் விளைந்தது என்று இறை வார்த்தைகள் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய கெஞ்சும் குரலுக்கு, உருக்கமான ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். எலியாவை போல ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நோயுற்ற மனிதர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. துன்பற்றிருக்கிற எல்லா மனிதர்களையும், எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக எதிலுமே நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை உடைய பாதம் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறவரே, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்த தெய்வமே, உமை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் மன்றாட்டிற்கு செவிசாய்த்திரளும். நோயிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளை விடுவித்திரளும். அவர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் தெய்வமே ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும் சுவாமி. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருப்பாடல் 8:1-9 முடிய ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கும் மேலாகவும் உயர்ந்துள்ளது. பாலகரின் மழலையிலும்
குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினே. எதிரியையும் பழிவாங்குவோரையும் அடக்கினே. உமது கைவேலை பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் பெண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே. எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆடுமாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளே. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. பொது காலம், 8வது வாரம், திங்கள் கிழமை. இன்று திருச்சபை சகாய அன்னை திருவிழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 17-27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகளை தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார்.
ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதல் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருச்சபையின் அன்னையாம் மரியாவின் திருவிழாவை திருச்சபையில் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். மனித குலத்துக்கே முதல் பெண்ணாக உருவாக்கப்பட்ட ஏவாள் மாந்தர் அனைவருக்கும் தாயானாள். ஆனால் அவள் வழியாக பாவம் இவ்வுலகிற்கே வந்தது. மாந்தர் அனைவருக்கும் மீட்பை தந்த இயேசுவை ஈன்றெடுத்த தேவத்தாய் மீட்படைந்தோர் அனைவருக்கும் தாயானார். அது மட்டுமல்லாமல் சிலுவையின் கீழ் நின்ற தாயை திருத்தூதர்களுக்கு தாயாக கொடுத்தார் நம் ஆண்டவர். திருத்தூதர்கள் என்ற அஸ்திவாரத்தில் நிறுவப்பட்ட திருச்சபைக்கும் தாயாக அவள் திகழ்கின்றாள். சில பிறவினத்தார்கள் சொல்வது போல், நம் தூய அன்னையின் மீட்பு பணி இயேசுவை ஈன்றதோடு நின்றுவிடவில்லை. இயேசுவோடு உடன் பயணிக்கின்ற ஓர் புனித யாத்திரை அவள் மேற்கொண்டாள். இயேசுவின் பொது வாழ்க்கையின் போதும் சிலுவை பயணத்திலும் சிலுவையின் கீழும் இறப்பின் பிறகு கல்லறையில் அடைத்த போதும் உயிர்த்த இயேசுவின் தோற்றம் திருத்தூதர்களுக்கு கிடைத்த போதும் பந்தக்கொஸ்தே திருவிழாவின் போதும் திருத்தூதர்களின் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அன்னை மரியாள் வழிகாட்டியாக ஓர் தாயின் உள்ளத்தோடு அவர்களோடு இருந்தாள். இன்றும் அவ்வப்போது அங்கும் இங்கும் காட்சியளித்து ஒரு தாயாக நின்று திருச்சபையை பேணி காத்து வருகின்றாள். திருச்சபை என்பது விண்ணகமும் மண்ணகமும் மற்றும் உத்திரியத்து ஸ்தலமும் சார்ந்ததாகும். விண்ணக அரசியாக முடிசூடி நிற்கும் அவள் மன்னக மாந்தர்களின் உதவிக்கான கூக்குரலுக்கு ஒருபோதும் செவிகொடாமல் விட்டுவிட்டதாக கேள்விப்பட்டதில்லை என்று திருச்சபை புனிதர்களோடு சேர்ந்து பாமாலை பாடுகின்றது. உத்திரியஸ்தலத்து ஆன்மாக்களிடம் பரிவுள்ளம் கொண்ட அன்னை அவர்களுக்காக எப்போதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். அன்னையை புகழ்வோம். நம் அன்னையாக, திருச்சபையின் அன்னையாக, உலகம் முழுவதின் அன்னையாக வணங்குவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கன்னி மரியாளின் புகழ் மாலை. குழந்தைகளைப் போல மரியாளிடம் ஓடிச் சென்று அவள் கைகளில் பற்றிக் கொள்வோம். புனித பிரான்சிஸ் தே சாலஸ். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில்
புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்படல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர் நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களே அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.